ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்த காரணத்தால் விற்பனை செய்ய வழியின்றி விவசாயிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது நனைந்த நெல் மூட்டைகளை உலர்த்துவதற்கான களம் இல்லாத காரணத்தினால் வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று உலர்த்திய பின் மீண்டும் விற்பனை செய்ய எடுத்து வருவதால் விவசாயிகள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நேற்று மழை பெய்ஞ்சிருச்சு மழை வேந்தி எங்கள் பாதி நெல் எல்லாம் ஈரமாகிடுச்சு ஆனால் இதுக்கு அரசு வந்து எதாச்சும் ஒரு நெல் கொடுதல் மையம் அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டி இங்கே எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் மழைக்கு காத்துக்க எதுவும் பாங்க இல்லாமல் இருந்தால் அப்புறம் அந்த விலை நினை நிர்ணயம் வந்து எல்லா பக்கம் ஒரே இதாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் லாபமெல்லாம் பார்க்க முடியும் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகத்தும் போயிடுச்சு கோபிச்செட்டி பாளையம் பகுதியில் தடப்பள்ளி மற்றும் மரக்கன்கோட்டை பாசன பகுதியில் சுமார் இருபத்து நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருந்த நெல் வயல்களில் தற்போத தீவிரமாக அறுவடை நடந்து வருகிறது இதைத் தொடர்ந்து அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக அரசு சார்பில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அமைக்கப்பட்ட கொள்முதல் நிலையங்கள் பெரும்பாலும் திறந்த விலையில் அமைந்துள்ளதாலும் இடப்பற்றாக்குறை காரணமாகவும் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர்